அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஆண்டு 2019 ஜனவரி 27 தேதி அன்று விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலே மனிதகுல வழிகாட்டி திருக்குர்ஆன் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டு தொடர்பான அறிவிப்பு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியானது. இப்போது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய காலம் மிகவும் சொற்பமானதே. 75 நாட்கள் அளவில்தான் இருக்கின்றன. அதனால் நாம் விரைந்து களப்பணி ஆற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் இந்த மாநாடு என்ற இலக்கை நோக்கி கடிவாளமிடப்பட்ட குதிரையைப் போன்று வலது பக்கம் இடது பக்கம் என்று பார்க்காமல் நம்முடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். இரு பக்கங்களில் இருந்தும் நமக்கு மாநாடு நோக்கி நாம் செல்லக்கூடிய அந்த பயணத்தை விட்டும் தடுக்கும் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்வது போன்று வைதா சமி உல் லகுவ ஆரது அன்பு, வீணான பேச்சை அவர்கள் செய்யுற்றால் அதை அலட்சியம் செய்வார்கள். ஒகாலு லனா அழ்மாலுனா, எங்களுக்கு எங்களுடைய வேலைகள் இருக்கின்றன. உலக்கும் அழ்மாலுக்கும், உங்களுக்கு உங்களுடைய வேலைகள் இருக்கின்றன. சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும். லா நபுத்தகில் ஜாகிலீன், அறிவினர்களை நாங்கள் விரும்புவதில்லை என்று சொல்லிவிடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அதே போன்று நாம் இப்போது இந்த மாநாட்டை நோக்கி செல்லக்கூடிய இந்த வேளையில் நம்மை திசை திருப்ப வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை எல்லாம் கண்டுகொள்ளாமல் நம்முடைய இலக்கை நோக்கி நாம் வேகமாக பயணிக்க வேண்டும். அல்லாஹுடைய கிருபையினால் நாம் சில செயல் திட்டங்களை அறிவித்திருந்தோம். அதிலே மது ஒழிப்பு, வட்டி ஒழிப்பு, வரதட்சணை ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு என்பது போன்ற சமூக கொடுமைகளுக்கு எதிராக அமைதி பேரணிகளை மாவட்ட தலைநகரங்களிலே நடத்தி இந்த குர்ஆன் மாநாட்டினுடைய செயல் திட்டத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு சென்றிருக்கின்றோம். அதுபோன்று நாம் இறைவனுடைய அருளால் இப்போது பல்வேறு விதமான போட்டிகளை அறிவித்திருக்கின்றோம். கிராத்து போட்டி, மனன போட்டி, மாநிலம் தழுவிய அளவில் நம்முடைய சமுதாயத்திற்கும் பிரமத சமுதாயத்திற்குமாக சேர்த்து குர்ஆன் கூறக்கூடிய ஒழுக்க ரீதியான விஷயங்கள், கடவுள் கொள்கை, குர்ஆன் கூறக்கூடிய மது ஒழிப்பு, குர்ஆன் கூறக்கூடிய வரதட்சணை ஒழிப்பு போன்ற தலைப்புகளிலே, குர்ஆன் கூறக்கூடிய மனிதநேயம், இப்படி பல்வேறு தலைப்புகளிலே நம்முடைய சமுதாய மக்களுக்கும் பிரமத சமுதாய மக்களுக்கும் நாம் கட்டுரை போட்டியை அறிவித்திருக்கின்றோம். அதுவும் மக்களிடத்தில் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரியான இந்த வேலைகள் தொடர்ந்து இனிமேல் நடைபெற்று கொண்டிருக்கும். இதை நம்முடைய ஜமாத்தில் உள்ள உறுப்பினர்கள் மிக வேகமாக இன்னும் எடுத்து செல்ல வேண்டும். இந்த நேரத்திலே உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், இறைவனுடைய அருளால் இந்த மாநாட்டை மையமாக வைத்து இதுவரைக்கும் பிரமத சமுதாயத்திற்காக வேண்டி நாம் 10,000 தர்ஜுமாக்களை விநியோகித்திருக்கின்றோம். பிரமத சமுதாய மக்களிடத்தில் இந்த குர்ஆனை எடுத்து செல்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், மந்தா இலா ஹுதன், யார் நேர்வழியின் பக்கம் அழைக்கின்றாரோ அவருக்கு காணலகு மினல் அஜிரி மிசில் உஜூரி மன் தபியகு, யாரெல்லாம் அந்த நேர்வழியை பின்பற்றுகின்றாரோ அத்தனை பேருக்கும் அதற்குரிய கூலி கிடைக்கும். மின் கைரிய ஐயன் குச தாலிக்க மின்ஹு ஷையா, இதிலிருந்து எதுவுமே யார் பின்பற்றுகின்றாரோ அவரிடத்திலிருந்து எந்த நன்மையும் பறிக்கப்படாத அளவிற்கு அந்த நன்மை யாரால் எடுத்து சொல்லப்படுகின்றதோ, யாரால் அந்த நன்மை எடுத்து கூறப்படுகின்றதோ, யார் அதற்கு முன்மாதிரியாக ஆகிவிடுகின்றாரோ, யார் மற்றவரை அழைக்கின்றாரோ அவருக்கு அந்த கூலி கிடைக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதே போன்று தீமைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள்.
நாம் இப்போது மக்களை நன்மையின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேர்வழியின் பக்கம் அழைக்கின்ற போது யாராவது ஒருவர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் நிச்சயமாக அதைவிட பெரிய பாக்கியம் எதுவும் இருக்க முடியாது. கடந்த காலத்திலே இறைவனுடைய அருளால் நாம் நடத்திய மாநாடுகளில் பல சகோதரர்கள் இந்த சத்தியத்தின் பக்கம் வந்திருக்கின்றார்கள். அதனால் நாம் இந்த சத்தியத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்வதற்காக வேண்டி நம்முடைய பணியை நாம் வேகமாக செய்ய வேண்டும். விவேகத்துடன் மக்களிடத்தில் இந்த மாநாட்டை கொண்டு செல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், லா யஹ்தி அல்லாஹு பிக்க ரஜுலன், உன்னால் ஒருவர் நேர்வழி பெறுவதற்கின்றது, ஹைருன் மின் உமரின் நாம், உன்னிடத்தில் செவப்பு நிற ஒட்டகங்கள் இருப்பதை காட்டிலும் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நாம் நம்ம சமுதாய மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைப்பதற்கும் அதுபோன்று பிரமத சமுதாய மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி நாம் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். இருப்பது மிகவும் குறைவான நாட்கள் தான். அதனால் நம்முடைய பணி இன்னும் வேகம் எடுக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் இன்னொன்றையும் உங்களுக்கு மத்தியிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த குர்ஆன் மாநாட்டினுடைய நோக்கங்கள் உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு நோக்கம், அல்லாஹுடைய தூதர் நாளை மறுமையிலே இறைவனிடத்தில் மஹ்ஷர் மைதானத்திலே ஒரு புகாரை சமர்ப்பிப்பார்கள், ஒரு புகாரை கொடுப்பார்கள். அது திருக்குர்ஆனில் கூறப்பட்டிருக்கின்றது. கால ரசூல், யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய இறைவனே, என்னுடைய இந்த சமுதாயம் இந்த குர்ஆனை வெறுப்புக்குரிய ஒன்றாக ஆக்கிவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகார் செய்வார்கள். இப்படி புகார் செய்தால் என்ன? அல்லாஹுடைய தூதரை புகார் செய்து விடுகின்ற போது அவருக்கு சுமணம் தடையாக ஆகிவிடும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நம்முடைய சமுதாய மக்கள் திருக்குர்ஆன் கூறக்கூடிய ஏகத்துவ கொள்கை, அதை இந்த சமுதாயம் இன்னும் கடைபிடிக்கவில்லை. நாம் அந்த கொள்கையை மக்களிடத்தில் எடுத்து சொல்வதற்கு பல ஆண்டுகளாக பாடுபட்டு வருகின்றோம். அதுபோன்று இந்த திருக்குர்ஆனை விட்டு பல்வேறு வகைகளை இந்த சமுதாயம் ஒதுங்கி போய் நிற்கின்றது, வெறுத்து போய் நிற்கின்றது. குர்ஆன் கூறக்கூடிய வட்டி இல்லா பொருளாதாரத்தை இந்த சமுதாயம் இன்னும் ஏறெடுத்து பார்க்கவில்லை. வட்டியில் மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த மாதிரியான பொருளாதாரத்தில் வீழ்ந்து கிடக்கக்கூடியவர்கள் இந்த குர்ஆனை வெறுப்புக்குரிய பொருளாகத்தான் பார்க்கிறார்கள் என்று அர்த்தம். நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களே லாட்டரி டிக்கெட்டு, தடுக்கப்பட்ட மது போன்ற பானங்களை விற்கக்கூடியவர்களாக நாம் பார்க்கின்றோம். குர்ஆன் இதையெல்லாம் தடை செய்கின்றது. அவ இந்த மாதிரியான பாதையில் நம்முடைய மக்களே வியாபாரத்தில் நம்முடைய மக்களை வீழ்ந்து கிடக்கின்ற பொழுது அவர்களெல்லாம் இந்த குர்ஆனை விட்டு வெளியில் நிற்கின்றார்கள். இந்த குர்ஆனை வெறுப்புக்குரிய பொருளாக பார்க்கின்றார்கள். குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று கூறுகின்றது. அந்த இறை தூதரை பின்பற்றுவதை விட்டும் தக்லீத் என்ற பெயரிலே பல்வேறு இமாம்களை பின்பற்றக்கூடிய அந்த காட்சியெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இதையெல்லாம் திருக்குர்ஆன் தகர்த்து எறிகின்றது. இப்படி குர்ஆன் என்னென்ன விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லியிருக்கின்றதோ, எந்தெந்த விஷயங்களை தடுத்து இருக்கின்றதோ, அந்த விஷயங்களையெல்லாம் மக்கள் பேணுவது கிடையாது. எதை கட்டளையிட்டிருக்கின்றதோ அந்த கட்டளையை எடுத்து நடப்பதில்லை, எதை தடுத்திருக்கின்றதோ அந்த தடையை விட்டு விலகி இருப்பதில்லை. இந்த நிலையில் இந்த மக்கள் இந்த குர்ஆனை வெறுப்புக்குரிய ஒரு பொருளாக, போதனையாக பார்க்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் நாளைக்கு திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகாருக்கு உரியவர்களாக ஆகிவிடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் நரகவாதிகளாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹு தஆலா காப்பாற்ற வேண்டும். அதனால் அந்த மக்களை நாம் இந்த குர்ஆனின் பக்கம் அழைத்து கொண்டு வர வேண்டும். குர்ஆனை அவர்கள் பக்கம் நெருக்கி வைக்க வேண்டும். இதுதான் இந்த மாநாட்டினுடைய ஒரு நோக்கமாக ஆகும். அதனால் நாம் இந்த அடிப்படையில் இந்த குர்ஆனை அவர்களுக்கு விருப்புக்குரிய ஒரு பொருளாக ஆக்கிவிட வேண்டும். குர்ஆனை அவர்கள் நேசிக்க வேண்டும். குர்ஆன் பக்கம் அவர்கள் நெருங்க வேண்டும். அதுபோன்று நம்மிடத்திலும் குர்ஆன் கூறக்கூடிய போதனைகள் இல்லை, நாமும் அந்த குர்ஆனை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக ஆக வேண்டும். இப்படிப்பட்ட பல்வேறு இலக்குகளை நாம் அடிப்படையாக கொண்டுதான் இந்த மாநாட்டை இன்ஷா அல்லாஹ் விழுப்புரத்தில் வர ஆண்டு ஜனவரி 27 நடத்துவதற்கு இருக்கின்றோம். இந்த மாநாட்டிற்காக வேண்டி நிறைய பொருளாதாரம் தேவைப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், மஞ்சா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நன்மையான காரியத்தை செய்கின்றார்களோ அதுபோன்று
அவர்களுக்கு 10 மடங்கு கிடைக்கின்றது. ஒமன்ஜா செய்யா, யார் ஒரு தீங்கை செய்கின்றார்களோ, ஃபலா ஐஜுசா இல்லாம் சிலஹா, அது போன்றதை தவிர்த்து அவர்களுக்கு வழங்கப்படாது. உகும் லா இதுலமோன், அவர்களுக்கு எந்த விதமான அநீதியும் இழைக்கப்படாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். இது நமக்கு தெரிவிப்பது, நாம் 1 ரூபாய் இந்த மாநாட்டிற்கு கொடுக்கின்றோம் என்றால், இந்த திருக்குர்ஆன் மாநாட்டிற்காக வேண்டி வழங்குகின்றோம் என்றால், ஒருவர் நேர்வழி பெறுவதற்காக வேண்டி நாம் வழங்குகின்றோம் என்று அதனுடைய பொருள். அப்ப நாம் வழங்கக்கூடிய இந்த தர்மம் நாளைக்கு நமக்கு 10 மடங்கு நன்மையை பெற்றுத்தரும். அது மட்டுமல்லாமல் 10 தான் எல்லை என்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்வது போன்று, மசலுல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹி, யார் அல்லாஹுடைய பாதையில் பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கின்றார்களோ, கமசலி அஹ்பா, ஒரு வித்தை போன்றது, அம்பத்தத்து சபா சனாபில, அந்த வித்து 7 கதிர்களை முளைக்கச் செய்கின்றது. ஃபீ குல்லி சுன்புலத்தின் மியத்து அஹ்பா, ஒவ்வொரு கதிரிலும் 100 மணிகள் இருக்கின்றன. இந்த 100 மணிகள் இந்த 7 கதிர்களையும் சேர்த்து பார்த்தோம் என்றால் 700 என்ற எண்ணிக்கையை அடைகின்றது. அப்போ அதனால் நாம் செய்யக்கூடிய இந்த நன்மை 700 மடங்கு நன்மையை பெற்றுத்தரும் என்று இந்த திருக்குர்ஆனுடைய வசனம் நமக்கு தெரிவிக்கின்றது. மசலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமசலி அம்பத்தின் அம்பத்தத்து சபா சனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மியத்து அம்பா, ஒவ்வொரு கதிரிலும் 100 மணிகள் இருக்கின்றன. அவன் இந்த அளவிற்கு அல்லாஹுத்தாலா நாம் செய்யக்கூடிய அந்த தர்மத்தை பெருக்கி தருகின்றான். வல்லாஹ் வாசிவன் அலீம், அல்லாஹுத்தாலா விசாலமானவன், எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவன் என்று திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் ஒரு ஒட்டகத்தை அதற்கு மூக்கராம் கயிறு பூட்டி கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள். இதை நான் அல்லாஹுடைய பாதையில் அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லும்போது அல்லாஹுடைய தூதர், இது போன்று 700 ஒட்டகங்கள் நாளைக்கு மறுமையிலே அவருக்கு முன்னால் வந்து நிற்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்வதை நாம் முஸ்லீமிலே பார்க்கின்றோம். அதனால் நாமும் இந்த மாநாட்டிற்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய அந்த செலவு மற்ற மக்களை சத்தியத்தின் பக்கம் கொண்டு வருவதற்கு, நம்முடைய சமுதாய மக்களை சத்தியத்தின்பால் இருப்பதற்கு, குர்ஆன் பக்கம் நெருக்கி கொண்டு வருவதற்காக வேண்டி ஆகும். பிற மத சமுதாயத்து மக்களையும் இந்த சத்தியத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக வேண்டித்தான் இந்த மாநாட்டை நாம் நடத்துகின்றோம். இந்த மாநாட்டை ஒட்டி எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு சிறுவர் சிறுமியர் என்று வலைதளங்களிலே குர்ஆன் ஓதி வெளிவரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் மகிழ்வோடு பார்க்கின்றோம். எங்கும் குர்ஆன், எதிலும் குர்ஆன் என்ற அடிப்படையிலே இந்த மாநாடு மக்களுக்கு மத்தியிலே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த மாநாட்டிற்காக வேண்டி நம்முடைய கொள்கை சகோதரர்கள், மேலாண்மை குழு, உயர்நிலைக் குழு, நிர்வாகக் குழு, அதுபோன்ற அடிமட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள், அடிமட்ட உறுப்பினர்கள் உட்பட அத்தனை பேர்களுமே நம்முடைய பங்கிற்கு, நான் என்னுடைய சக்திக்கு உட்பட்டு, அதுபோன்று இந்த நிர்வாகத்தில் பொறுப்பு வகிக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நமக்குரிய ஒரு பங்களிப்பை செய்தாலே இறைவனுடைய அருளால் அது ஒரு பெரிய ஒரு தொகையை அடைந்துவிடும். இந்த தொகையை பெற வேண்டும் என்றால் நாம் முதலில் நம்முடைய ஜமாத்தை சார்ந்தவர்கள் இந்த திருக்குர்ஆனுடைய நன்மையை எதிர்பார்த்து, இது மறுமையில் கிடைக்கக்கூடிய இதனுடைய பிரதிபலனை எதிர்பார்த்து நாம் முதலில் கொடுக்க வேண்டும். இது போன்று மற்ற செல்வந்தர்களையும் அணுக வேண்டும். அவர்களிடத்தில் இந்த குர்ஆனுடைய மாநாட்டை எடுத்து சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டம் இருக்கின்றதே, மோடி அரசாங்கம், இந்துத்துவ சக்திகள் முத்தலாக்கு விஷயத்திலே திருக்குர்ஆனுடைய சட்டத்தில் இன்றைக்கு தலையிடுகின்றது. ஷரியத்து விஷயத்தில் தலையிடக்கூடிய இந்த விஷயத்தை உலக அரங்கிருக்கும். அதுபோன்று இந்திய அரசாங்கத்திற்கும் உணர்த்தக்கூடிய வகையிலே இந்த முஸ்லிம்கள் ஒருபோதும் எந்த ஒரு சக்தியும், முத்தலாக்கு என்பது திருக்குர்ஆனில் கூறப்பட்டிருக்கக்கூடிய சட்டம், அதில் சமுதாயத்தில் உள்ளவர்கள் சரியாக நடக்கவில்லை என்பது உண்மை. அதனால் அதை சாக்கிட்டு யாரும் இதில் உள்ளே நுழையக்கூடாது. எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு குர்ஆன் ஒழிப்பு அடிப்படையில் தான் முத்தலாக்கை மக்களுக்கு மத்தியில் அமுல்படுத்தியிருக்கின்றார்கள். இதுபோன்று இந்த சமுதாயம் தன்னைத்தானே திரித்து கொள்ளும். இதற்காக வேண்டி சட்டம் வடிவம் என்ற பெயரிலே இந்துத்துவ சக்திகள் இந்த ஷரியத்திலே தலையிடுவதற்கு ஒருபோதும் முஸ்லிம்கள் அனுமதிக்க மாட்டார்கள். தங்களுடைய உயிரை கொடுத்தேனும் அதை தடுப்பார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலும் இந்த மாநாடு அமைய வேண்டும். அதனால்
இந்த மாநாட்டிற்காக வேண்டி செல்வந்தர்கள் தாராளமாக உதவி செய்ய வேண்டும். ஒமா துன்ஃபிகூமின் ஹைரீன், அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் எந்த நன்மையை செய்கின்றீர்களோ, இந்த நன்மைக்காக வேண்டி நீங்கள் செலவு செய்கின்றீர்களோ, யுவஃப இலைக்கும், அது உங்களிடத்தில் நாளைக்கு மறுமையிலே திரும்ப தரப்படும். வான்தும் லா துலரமோன், உங்களுக்கு அதில் கடுகளவு கூட குறைக்கப்படாது. திரும்ப தரப்படும் என்றால் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வங்கியிலே போட்டு 10 700 மடங்கு வரைக்கும் உயர்த்தி திரும்ப தருகின்றான். இதை ஒவ்வொரு சமுதாயத்தில் உள்ள செல்வந்தர்களும் புரிந்து, பணக்காரர்கள், நடுத்தர வர்க்கத்தினர்கள், அத்தனை தரப்பினரும், ஜமாத்தில் உள்ள அத்தனை முஸ்லீம் ஜமாத்தில் உள்ள அத்தனை தரப்பினரும் இது இந்த திருக்குர்ஆன் மாநாட்டிற்காக வேண்டி தாராளமாக அள்ளி வழங்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்.